As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. அதாவது ஆஸ் ஃபார் மை கிராண்ட் மதர் பீயிங் யங் அண்ட் பிரெட்டி அப்படின்னா கிராண்ட் மதரை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஆத்தர் சொன்னார், பீப்புள் சொல்லுவாங்க அவங்க இளமையில் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது நம்புகிற மாதிரி இல்லை. த தாட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரிவோல்ட்டிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிவோல்ட்டிங்? ரிவோல்ட்டிங் மீன்ஸ் அப்ஜெக்ஷனபிள், சரியா? அதாவது நம்புகிற மாதிரி இல்லை, முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு. இப்போ அவங்க இருக்கிறத பார்த்தா பீப்புள் அப்போ அப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறத நம்ப முடியல. அது மட்டும் இல்லை, ஷீ ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் தி கேம்ஸ் ஷீ யூஸ் டு ப்ளே ஆஸ் அ சைல்டு. அவங்க குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்ட விளையாட்டெல்லாம் பற்றி எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. தட் சீம்டு குவைட் அப்சர்ட். அப்சர்ட் அப்படின்னா இல்லீகல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்சர்ட்? இல்லீகல். அதாவது அவங்க விளையாண்ட விளையாட்டெல்லாம் பற்றி சொல்லும்போது கொஞ்சம் கூட நம்ப முடியாமல் அப்படியே அபத்தமாக தெரிஞ்சது. அப்சர்ட்னா அபத்தம், தமிழில் என்ன சொல்ல போனால் அபத்தமாக தெரிஞ்சது. அண்ட் அன்டிக்னிஃபைடு ஆன் ஹேர் பார்ட், அதாவது அவங்க வயசுக்கு ஒரு டிக்னிஃபைடாகவே இல்லை, ஒரு தராதரம் உள்ள மாதிரியே தெரியல. இப்படியெல்லாம் விளையாண்டோம் அப்படியெல்லாம் விளையாண்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டால் அந்த வயசுக்கு அவங்க சொல்கிற கதை மாதிரி இல்லை. அண்ட் வி ட்ரீட்டட் இட் லைக் ஹேர் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் தி ப்ரொஃபெட்ஸ் ஷீ யூஸ் டு டெல்லஸ். அவங்கள நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஃபேபிள்ஸ் அப்படின்னா என்னென்ன? ஸ்டோரிஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேபிள்ஸ்? இனோ ஸ்டோரிஸ். அதாவது ப்ரொஃபெட்ஸ் அப்படின்னா சாமியார்கள், அந்த ப்ரீஸ்ட்ஸ், அவங்க சொல்கிற கதை மாதிரி இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அகைன் த ஆத்தர் டிஸ்கிரைப்ஸ் ஹிஸ் கிராண்ட் மதர். ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். Her face was a criss-cross of wrinkles running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her, old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. She could never have been pretty, but she was always beautiful. ஆத்தர் என்ன சொல்கிறாரு, அவங்க கிராண்ட்மதர் எப்போவுமே பார்க்குறதுக்கு ஷார்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபேட்டாகவும் இருந்தாங்களாம். ஹெர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ் அப்படின்னா முகம் பூரா அந்த சுருக்கம், ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குறுக்கவும் நெடுக்கவும் அந்த கோடு அப்படியே செக்டாக இருந்ததாம் ஃபேஸ் ஃபுல்லாக. நோ வி வெர் சர்டன் ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் ஆஸ் வி ஹேட் நோன் ஹெர் அப்படின்னா, எவ்வளோ நாளாக எங்களுக்கு அவங்கள தெரியுமோ அவ்வளோ நாளாகவும் அவங்க இதே மாதிரி தான் இருக்காங்க. ஓல்டு, ஸோ டெரிபிளி ஓல்டு, படு பயங்கரமான வயசான முக தோற்றம். இவங்க வந்து இப்போ க்ரோ ஓல்டராக மாறி இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே ஓல்டர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸே இல்லை. 20 வருஷமாக எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க இதே முதிர்ந்த தோற்றத்தோடவே தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இதை விட சின்ன வயசில் அழகாக இருந்திருப்பாங்க, யங்காக இருந்திருப்பாங்க, யங்காக இருந்திருக்கலாம் பட் பிரெட்டியாக இருந்திருப்பாங்க, தட் இஸ் பியூட்டியாக இருந்திருப்பாங்க அப்படின்னா அதை நம்புகிற மாதிரியே இல்லை. ஆனால் அவங்க ஒரு அழகு தான், அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு அழகு ஆனால் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஹாம்பிள்டு அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹெர் வேஸ்ட் டு பேலன்ஸ் ஹெர் ஸ்டூப் அண்ட் தி அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹெர் ரோசரி. அதாவது ஷீ ஹாம்பிள்டு அப்படின்னா ஹாம்பிள்டு மீன்ஸ் வாட், குறுக்கோய் நடுக்க வீட்டில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கிறது. ஓகே, வீட்டில் எல்லா இடத்துலையும் இளைஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க எங்கே பார்த்தாலும் இளைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஷீ ஹாம்பிள்ட் அபவுட் தி ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட். இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் அப்படின்னா என்னென்னா, அவங்க ஒயிட் கலர் சாரி, லுக் அட் தி பிக்சர், ஷீ இஸ் இன் அ ஒயிட் சாரி. அந்த ஒயிட் சாரி அப்படியே பியூர் ஒயிட்டாக, ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஸ்பாட் அதாவது டர்ட் கூட இருக்காது, அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பியூர் ஒயிட் சாரியில் எங்கே பார்த்தாலும் வீடு ஃபுல்லாக இளைஞ்சிட்டு இருப்பாங்க. வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட். வேஸ்ட் மீன்ஸ் வாட்? இடுப்பு. ஒரு கையை வந்து அவங்க இடுப்பில் வச்சுட்டு எதுக்கு வச்சுக்கிறாங்களா? டு பேலன்ஸ் ஹெர் ஸ்டூப். ஸ்டூப்னா பெண்டாக இருக்கிறது, அப்படியே கூன் விழுந்து இருக்கிறது. அந்த கூனை பேலன்ஸ் பண்ணுறது
தூக்குறதுக்காக ஒரு கையை இடுப்பில் வச்சுட்டு, லுக் அட் தி பிக்சர், ஒரு கையை இடுப்பில் வச்சுருக்காங்க கூன் விழுந்து அந்த இடுப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் த அதர் டெல்லிங் தி பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. ரோசரி அப்படின்னா என்னென்னா ஜபமாலை. அப்போ ஒரு கையை இடுப்பில் வச்சுட்டு இன்னொரு கையில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த ஜபமாலையை எப்போ பார்த்தாலும் அதை அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அந்த ஜபமாலையை உருட்டிக்கிட்டே. ஹெர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு. லாக்ஸ்னால் இங்கே ஹேர், சில்வர் லாக்ஸ்னால் அந்த நரமுடி. ஹெர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்டு அன்டைடிலி ஓவர் ஹெர் பேல் பக்கர்டு ஃபேஸ் அண்ட் ஹெர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்டு இன் ஆடிபிள் ப்ரேயர். அதாவது அந்த நரமுடி முகத்துலலாம் விழுந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றம், அன்டைடியாக இருந்தாங்களாம், பார்க்க அப்படியே நல்லா இல்லை, முகம் பூரா முடி விழுந்துருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. பேல் பக்கர்டு ஃபேஸ். பேல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது. பக்கர்டு அப்படின்னா டு கான்ட்ராக்ட் த ஃபேஸ் இன்டு ரிங்கிள்ஸ், மறுபடியும் அந்த சுருக்கமாக இருக்கிறது தான் மீனிங். இங்கே அந்த டல்லாக எல்லோ கலரில் அப்படியே வயசான பழுத்த தோற்றம், அந்த சுருக்கம் நிறைஞ்ச அந்த முகத்தை அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த முகத்தில் அந்த நரமுடியெல்லாம் விழுந்திருக்கு. அண்ட் ஹெர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்டு இன் ஆடிபிள் ப்ரேயர். இன் ஆடிபிள் அப்படின்னா என்னென்னா கேட்காத, காதில் கேட்க முடியல, சத்தமே இல்லாமல், சைலண்ட். ஆடிபிள்னால் சவுண்டாக கேட்க முடிஞ்ச, இன் ஆடிபிள்னால் கேட்க முடியாது, முணு 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 அப்படியே மெதுவாக சவுண்டு கொடுத்துட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரேயரை வாசிக்கிட்டே இருக்கிறது. சத்தம் இல்லை, அவங்க லிப்ஸ் மட்டும் மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஹெர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்டு இன் ஆடிபிள் ப்ரேயர். அதாவது சத்தமாக கேட்காத அந்த ப்ரேயரை அவங்க லிப்ஸ் வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருந்தது. எஸ் ஷீ வாஸ் பியூட்டிஃபுல், ஷீ வாஸ் லைக் த விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் தி மவுண்டெயின்ஸ், அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரினிட்டி பிரீதிங் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். ஆமாம், மொத்தத்தில் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்கதான். எஸ் ஷீ வாஸ் பியூட்டிஃபுல், ஷீ வாஸ் லைக் த விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸில் அப்படியே பனி படிஞ்ச அந்த ஒயிட் கலர் பெட்ஷீட் போத்தின மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சீனை கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ப்யூர் ஒயிட் செரினிட்டி, அதாவது எக்ஸ்பான்ஸ் அப்படின்னா விஸ்பர்டு ஆஃப் ப்யூர் ஒயிட் செரினிட்டி. அவங்க செரினிட்டினா ஒரு காம்னஸ் ஒரு அமைதி, ப்ரீதிங் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். அவங்கள பார்க்கும்போதே அமைதியாக ஒரு திருப்திகரமாக இருக்கு, கண்டென்ட்னா திருப்திகரமாக இருக்கிறது, கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா அமைதியாக திருப்திகரமாக இருக்கிறவங்கள பார்த்தா எவ்வளவு சாந்தமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the author says, My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. Author என்ன சொல்கிறாரு? My grandmother and I were good friends. நானும் என்னோடய கிராண்ட்மதரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நெருக்கமாச்சு. எப்போ அப்படின்னா, மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹேர் வென் தே வென் டு லிவ் இன் த சிட்டி அண்ட் வீ வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். அதாவது என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சிட்டிக்கு ஜாப் தேடி போயிட்டாங்க. அதனால் என்னை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் பாட்டிக்கிட்ட, அந்த வில்லேஜில் இருந்த எங்கள் பாட்டிக்கிட்ட கொண்டு போய் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பாட்டியோட தான் நான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வீ வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர், ஒன்றாவே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். ஷி யூஸ் டு வேக் மீ அப் இன் தி மார்னிங் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி நான் அவங்க கூட போய் தங்கியிருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுலேருந்து எல்லாமே எனக்கு அவங்க தான் செய்து விடுவாங்க. ஷீ செட் ஹர் மார்னிங் ப்ரேயர் இன் அ மொனோட்டோனஸ் சிங் சாங் வைல் ஷீ பேத் அண்ட் ட்ரெஸ்ட் மீ இன் த ஹோப் தட் ஐ வுட் லிசன் அண்ட் கெட் டு நோ இட் பை ஹார்ட். அதாவது என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடும்போது அவங்க என்னை குளிப்பாட்டும் போது, எனக்கு எல்லாம் ட்ரெஸ் மாட்டி விடும்போது, எல்லாம் செய்யும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரேயரை மொனோட்டோனஸாக, அதாவது கண்டினியூஸாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மொனோட்டனஸ்னால் ஒரே மாதிரி, ஒரு ஏற்ற இறக்கமே இல்லாமல் ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு கேட்டால். ஆனால் அவங்க அதை சத்தம் இல்லாமல் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ப்ரேயரை சொல்லிக்கிட்டே என்னை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நம்பிக்கையில், அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே கிளம்பும்போது நானும் அந்த ப்ரேயரெலாம் கற்றுக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில். I listened because I loved her voice but never bothered to learn it.
நானும் அவங்க பாடின அந்த சொல்லிக்கிட்டே என்னை கிளப்பி விடும்போது அவங்க சொல்லிகிட்டு இருந்த ப்ரேயர் சாங்கெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அப்போ அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கேட்டேனே ஒழிய அந்த சாங்கன்னா கற்றுக்கவே இல்லை, அந்த ப்ரேயர்னா கற்றுக்கவே இல்லை. பட் நெவர் பாதர் டு லேர்ன் இட், அந்த பாட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கவலைப்பட்டுக்கவே இல்லை. தென் ஷீ வுட் fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்ன கிளப்பி விட்ட பிறகு எனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. எந்த திங்ஸ் எல்லாம்? She would fetch my wooden slate. என்னோடய திங்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு உடன் ஸ்லேட்டு விச் ஷீ ஹேட் ஆல்ரெடி வாஷ்டு அண்டு பிளாஸ்டர்டு வித், அதாவது அந்த உடன் ஸ்லேட்டை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதோட சேர்த்து கூடவே ஒரு எல்லோ கலர் சாக்கு, டைனி எர்தன் இங்க் பாட்டு அப்படின்னா ஒரு இங்க் பாட்டை, பாட்டிலில் தான் சொல்கிறாங்க, இங்க் பாட்டு அண்ட் ரெட் கலர் பென்னை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கட்டி அந்த ஸ்லேட்டு கூடவே சேர்த்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களாம். அண்ட் தெம் ஆல் இன் அ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ, எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் ஸ்டீல் சப்பாத்தி வித் அ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட் வி வென் டு ஸ்கூல். அதெல்லாம் எடுத்து என்னை கிளப்பி விட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆஃப் அ திக் ஸ்டேல் சப்பாத்தி, அதாவது மறுநாள் காலையில் எந்திரிச்சு என்ன கிளப்பி விடுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்கும், சப்பாத்தியெல்லாம் செய்ய நேரம் இருக்காது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, முதல் நாளே செய்து வச்சுருவாங்க. இங்கே ஸ்டேல் சப்பாத்தி என்ன அப்படின்னா, பழைய சப்பாத்தி, முதல் நாள் செய்கிற நைட்டு செய்த சப்பாத்தியை எடுத்து எங்களுக்கு பட்டரை தடவி அதில் சுகரெல்லாம் போட்டு தூவி விட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு முடித்த பிறகு வி வென் டு ஸ்கூல். She carried several stale chapatis with her for the village dogs. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வில்லேஜில் சில டாக்ஸ் என்ன பண்ணும், எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். அதை நான், அதாவது ஸ்கூல் விட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த டாக்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே எங்களை வரும், எங்கள் கூட வரும். அந்த டாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் சாப்பிட்டு மிச்சப்பட்ட சப்பாத்தி எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க எங்கள் பாட்டி. Then my grandmother always went to school with me because the school was attached to the temple. டெய்லி நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் பாட்டி என் கூடவே வருவாங்க. ஏன்னா ஸ்கூல் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, ஸ்கூலும் எங்கள் வீடும் ரொம்ப பக்கம் பக்கம்தான். அதோடு இல்லாமல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருந்தது, அந்த டெம்பிளில் போய் சாமி கும்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இவங்க போய் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என் கூடவே வந்துடுவாங்க. த ப்ரீஸ்ட் டாட் அஸ் த அல்ஃபபெட் அண்ட் த மார்னிங் ப்ரேயர். நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே நானும் ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டேன், அந்த கோவிலுக்குள்ளே கோயிலில் தான் போய் பாட்டியோடவே உட்காந்துருப்பேன். அங்கே உள்ளே இருந்த அந்த சாமியார் என்ன பண்ணுவார், எங்களுக்கு அல்ஃபபெட்ஸ்னால் இங்கே அந்த பாட்டு ப்ரேயருடைய பேசிக் அந்த அல்ஃபபெட்ஸை அண்ட் மார்னிங் ப்ரேயர் இது எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். While the children sat in rows on either side of the veranda singing the alphabets or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. அந்த கோயிலில், அதாவது ஸ்கூலும் கோயிலும் ஒட்டி ஒட்டி தான் இருக்குன்னு சொன்னோம், அந்த கோயில் வாசலில் என்ட்ரன்ஸில் நாங்கள் சில்ட்ரன் எல்லாம் ரோவாக அழகாக உட்காந்துட்டு அந்த ப்ரீஸ்ட் சொல்லிக் கொடுக்குற ப்ரேயர் சாங் அல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பாடிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கிராண்ட்மதர் என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு அந்த ஸ்கிரிப்சர்ஸ்னால் என்னதுன்னா அந்த சாமி புக்கு, அந்த புக் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ் வி வுட் வாக் பேக் டுகெதர் திஸ் டுகெதர். நானும் படித்த பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு முடித்த பிறகு வீட்டுக்கு திரும்பி போவோம். ஸ்கூல் முடிஞ்ச பிறகு பாட்டி நானும் திரும்பி போவோம். போகும்போது நடந்தே தான் போவோம். திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் தி டெம்பிள் டோர். இப்போ நாங்கள் அந்த டெம்பிளை விட்டு, அதாவது ஸ்கூலை ஒட்டி இருக்கிற அந்த டெம்பிளை விட்டு வெளியில் கேட்டை தாண்டி வரும்போது அந்த வில்லேஜ் டாக்ஸ் ஃபுல்லாக எங்கள் கிட்டே ஓடி வந்துடும். தே ஃபாலோட் அஸ் டு அவர் ஹோம் க்ரௌலிங் அண்ட் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் ஃபார் தி சப்பாத்தி வி த்ரூ டு தெம். எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த டாக்ஸ் வரும்போது எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, நானும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அந்த சப்பாத்தியை பீஸ் பீஸாக பிச்சு அந்த டாக்ஸுக்கு போட்டுக்கிட்டே வருவோம். அந்த போடுற சப்பாத்தி பீசஸ்க்கு நான் முந்தி நீ முந்தின்னு அந்த டாக் எல்லாம் அப்படியே கடிச்சுக்கிட்டு குழச்சிக்கிட்டு ஒன்று ஒன்று தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் விஷுவல் ஸ்டாப், ஆக்சுவலி குஷ்வந்த் சிங் டிவைட்ஸ் திஸ் லெசன் இன் டு த்ரீ பார்ட்ஸ். த ஃபஸ்ட் பார்ட் டெல்ஸ் அபவுட் தி ஆத்தர்ஸ் சைல்ட்ஹுட்.
இப்போ இவ்வளோ நேரம் நாம் அந்த ஆத்தரை சின்ன வயசில் அவங்க பேரண்ட் அவங்க பாட்டிக்கிட்ட கொண்டு போய் வில்லேஜில் விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு ஜாப் தேடி போயிடுறாங்க. அப்போ அந்த வில்லேஜில் எப்படி என்ன நடந்துச்சு பாட்டி கூட அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் சொன்னார். அடுத்த ரெண்டு பார்ட்டு அவரோட ஸ்டடீஸையும் அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட அந்த கிராண்ட்மதரோட எண்ட் லைஃப்பை பற்றியும் சொல்லுவார். தட் வி ஷெல் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.